கொரோனா தடுப்பூசி விவகாரத்தில் இந்திய விஞ்ஞானிகளை நம்பாத இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் செல்லலாம் என உத்தரப்பிரதேச பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சங்கீத் சிங் சோம் தெரிவித்துள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு நாட்டின் விஞ்ஞானிகள் மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, பிரதமர் மீதும் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு பாகிஸ்தான் மீது நம்பிக்கை உள்ளது, விஞ்ஞானிகளை சந்தேகிக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் செல்லலாம் என்று தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தின் பாலக்காடு நகராட்சி அலுவலக வளாகத்தில் காந்தி சிலை ஒன்று உள்ளது. அந்த சிலை மீது திங்கட்கிழமை ஒரு மர்ம நபர் கொடியை போர்த்தியுள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த செயலில் ஈடுபட்டவரை கைது செய்யக்கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் பிஜேஷ் என்பவரை அடையாளம் கண்டு கைது செய்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹரியானா, ஹிமாச்சல், கேரளா உட்பட 10 மாநிலங்களில் சில நாட்களாக பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பறவைகள் உயிரிழந்து வருகின்றன. இன்று புதிதாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு மாவட்டத்திலும் ஜார்க்கண்டில் 4 மாவட்டங்களிலும் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் தோண்டிய சுரங்கம் ராணுவத்தின் நுண்ணறிவு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கத்துவா மாவட்டம் ஹிராநகர் செக்டாரில் 150 மீட்டர் நீளமுள்ள சுரங்கம் தோண்டப்பட்டிருந்தது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கியை பாதுகாப்பு அமைச்சகம் ராணுவத்திற்கு அளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ASMI மெஷின் பிஸ்டால் என்ற புதிய ரக துப்பாக்கியை DRDO வடிவமைத்துள்ளது. ராணுவத்தில் தற்போது புழக்கத்தில் உள்ள 9mm கைத்துப்பாக்கிக்கு மாற்றாக இந்த புதிய துப்பாக்கி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் நடந்து வரும் போராட்டம் 50வது நாளை நெருங்கியுள்ளது. அச்சட்டங்களை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. அவற்றை ஆராய்ந்து அறிக்கை அளிப்பதற்கு ஒரு குழுவையும் நியமித்துள்ளது. குடியரசு தினத்தன்று விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்துவதை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இதற்கிடையே டெல்லியில் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி வருபவர்களில் 60 விவசாயிகள் இறந்தபோது வராத கவலை டிராக்டர் பேரணியால் மத்திய அரசிற்கு வருவதா என்று ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடந்து வரும் விவசாயிகள் போராட்டத்தின் பின்னணியில் காலிஸ்தான் கிளர்ச்சி கும்பல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லி இந்தியா கேட் பகுதியில் காலிஸ்தான் கொடியை ஏற்றுபவர்களுக்கு 1,87,50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. விவசாயிகள் போராட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்புகளின் தூண்டுதல் உள்ளதாக ஏற்கனவே உளவுத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தமிழகத்தைப் போலவே மேற்கு வங்கத்திலும் ஏப்ரல் மே மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 3வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க திரிணாமுல் காங்கிரஸ் காய்களை நகர்த்தி வருகின்றது. ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டு பாஜக பிரச்சாரம் செய்து வருகின்றது. இதற்கிடையே காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் கூட்டணி அமைத்து களத்தில் இறங்குகின்றன. இதில் ஹைதராபாத்தை அடிப்படையாக கொண்ட AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசியும் மேற்குவங்க தேர்தலில் போட்டியிடுவேன் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து பேசிய மேற்குவங்க இமாம் கூட்டமைப்பின் தலைவர் முகமது யாகி, AIMIM கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசி காட்ஃபாதர் கிடையாது, மேற்கு வங்கத்தில் நடக்கும் தேர்தல் மதத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, ஓவைசியின் வருகை எவ்விதத்திலும் மேற்கு வங்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது, ஏனென்றால் மேற்கு வங்க மக்கள் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் தான் விரும்புவார்கள் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் புதிதாக 15,968 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 1,495,147 அதிகரித்துள்ளது. தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,129,111 உயர்ந்துள்ளது. குணமடைந்தோர் விகிதம் 96.51% உயர்ந்துள்ளது. உயிரிழந்தோர் விகிதம் 1.44% குறைந்துள்ளது. தமிழ் மக்களே, உங்களை வணங்குகிறேன். நற்றமிழ் நாடே, உன்னை வணங்குகிறேன். நாடெல்லாம் உங்களை வணங்குகிறேன். 10 ஆண்டுகளில் 100 ஆண்டு சாதனைகள்.